இந்தியாவிலே நம்ம மாநிலத்தில் தான் உயர்கல்வி பெருகிருக்குது. அது காரணம் என்ன என்றால், அம்மாவுடைய சலுகைகள் இந்த மாநிலத்தில் நல்லா கொடுத்திருக்கிறாங்க. நீ பார்த்துக்கலாம், இந்தியாவிலே 21% தான் இருக்கிறது சராசரி உயர்கல்வித்துறை. ஒரே உயர்கல்வியில் படிக்கிற பசங்களோட 22% தான் இருக்குது. ஆனால் நம்ம தமிழகத்தில் 46% இருக்குது. அதுக்கு காரணம் வந்து அம்மாவுடைய முயற்சியா அம்மா வந்து கலவர் கண்டிருக்கிறார். இந்த இந்தியாவில இந்த தமிழகத்தை எந்த மாற்றம் இல்லாத அளவுக்கு உயர்த்தி காட்ட வேண்டும், விஷன் 2023 என்ற பாதையில் பயணம் செய்ய வேண்டும் என்ற வகையில் அம்மா வந்து நிறைய திட்டங்கள் போட்டிருக்கிறார். அந்த வகையில தான் இந்த உயர்கல்வி வந்து 22% இந்தியாவில 46% உயர்த்தி சாதனைப்படுத்திருக்கு. 250 ரூபாய் ஒரு நாளைக்கு சாப்பிடுறதுக்கு பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல கொடுக்குறாங்க. இது அம்மா எவ்வளவு முன்னே இது தொலைநோக்கத்தோடு அது செயல்படுத்திருக்கணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வகையில் தமிழகத்தில் இருக்கிற அம்மாவோட ஆட்சி நல்லா செயல்படும், உங்களோட தேவைகள் பூர்த்தி செய்யும். நீங்க யாரும் கவலைப்பட தேவையில்லை. நம்மளுடைய அம்மாவுடைய கனவு நிறைவேற்ற வகையில் தான் தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய எடப்பாடி அவர்களும் துணை முதலமைச்சர் நம்மளுடைய ஓபிஎஸ் அவர்களும் நல்லா இணைந்து நல்லா தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.